உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நீங்க போட்ட கோஷம் எல்லாம் வெளியே நின்னு போட்டது உள்ள போய் அம்பேத்கருக்கு மாலை செலுத்தி விட்டு சில கோஷங்கள் போட்டிருக்கீங்க வெளியே நீங்க என்ன மாதிரி கோஷம் போட்டுக்கோங்க ஜெய்பீம் கோஷம் ஜெய் பீம் என்றே சொல்லிவிடு இந்துக்களின் தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு கோஷம் போட்டிக்கலாமே

அம்பேத்கர் என்ன விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரா அவர் குடியரசு கட்சியுடைய தலைவரா அம்பேத்கரை வந்து ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது இந்து மகாசபை இந்துத்துவ சக்திகள் தான் என்றைக்குமே அம்பேத்கர் தூக்கி பிடிச்சிருக்கிறமே ஒழிய ப பட்டியல் செலை மாதிரி அம்பேத்கருக்கு செலவு வச்சிருந்தா அவங்க நம்பியிருப்பாங்க சார் நீங்க எதுக்கு அந்த வேலைய க்ளீயரா பண்ணாம வந்துட்டீங்க அம்பேத்கர் மாலை போட்டு மரியாதை செலுத்த முடியாத சூழ்நிலையில வெளியே மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு தான் வந்த அந்த இடத்துல மட்டுமல்ல அம்பேத்கருக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தங்க அம்பேத்கர் வந்து சமஸ்கிருதத்தை இந்தியாவின் நினைப்பு மொழியா வைக்கணும்னாரு அம்பேத்கர் அரசியல் சாசன பிரிவு முன்னுத்தெழுவது கூடாதுன்னு வரு அம்பேத்கர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான பல்வேறு சட்டங்களை சீர்திருத்தங்களை செஞ்சவர் மனு சீர்தனையும் தோல் இருத்தி காட்டியவர் நீங்க ஜெய்பீம் கோஷம் போடல ஜெய்பீம் கோஷம் தான் போட்டேன் ஜெய்பீம் கோஷம் போட்டேன் வந்தே மாதரம் போட்டேன் பாரத் மாதா கி ஜெய் சொன்னேன் வெற்றிவேல் வீரவேல் சொன்னேன் அம்பேத்கர் வெற்றிவேல் வீரவேலுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம் அடங்கமரு அத்துமீறு திருப்பியடி இவரை போய் வந்து ரொம்ப நல்ல தலைவர் அப்படிங்கிறீங்க என்ன வந்து அமைதியா போ வள்ளலார கும்பிடு வள்ளுவரப்படின்னு சொல்ற என்ன அம்பேத்கரை நேசின்னு சொல்ற என்ன வந்து பிஜேபியில் நேற்று வரைக்கும் அறிவுசார் பிரிவின் தலைவராக இருந்தவரை கூப்பிட்டு தலைமை ஒருங்கிணைப்பாளராக ரஜினிகாந்த் போடுறாரு அப்புறம் என்ன கொள்கைகள் என்ன மதசார்பற்ற ஆன்மீக அரசியல் அப்படின்னு கேட்குறாங்க பிஜேபி வந்து ஒரு மத சார்புடைய கட்சின்னு நீங்களே முக்கியம்

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு அர்ஜுன் சம்பத் கொடி பறக்குது நிகழ்ச்சியின் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நேற்றைய தினம் அம்பேத்கருடைய நினைவு நாள் நீங்கள் வந்து மரியாதை செலுத்தணுன்ற நோக்கத்தில் வந்து அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போயிருந்தீங்க அங்கே சில தேவையில்லாத சில நிகழ்வுகள்லாம் நடந்தேறியது நான் அந்த வீடியோக்கெல்லாம் வைரலான வீடியோக்கள் நிறைய பார்த்தா அவங்க தரப்புலேயும் நிறைய பேர்கிட்ட பேசுனேன் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடஞ்சங்க ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அண்ணல் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு இந்து மக்கள் கட்சி தமிழக அளவிலே பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வோம் இந்த ஆண்டு சென்னையிலே என்னுடைய தலைமையிலே இந்து பறையர் முன்னேற்றக் கழகம் திரு ராஜசேகர் அவர் நீண்ட காலமாக பட்டியலின மக்களுக்காக வெகு சிறப்பாக பணியாற்றி வருபவர் கொங்குநாடு அருந்ததீர் முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதே போல் அம்பேத்கர் தேசிய மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் இத்தனை பேருமே நாங்கள் வந்து வழக்கம் போல தான் போனோம் அங்க போகும்போது அங்கே காவல்துறையினர் இருந்தாங்க அம்பேத்கர் மணி மண்டபத்தில் ஒரு இயல்பான சூழ்நிலை தான் இருந்தது அங்கே சிறுத்தை அமைப்பினை சார்ந்த ஒரு சில தொண்டர்கள் நாங்கள் இந்த காவி துண்டணிந்து இந்த காவி கொடி அதே நேரத்தில் அந்த பறையர் முன்னேற்ற பேரவை அந்த குடியரசுக் கட்சிக்குன்னு ஒரு கொடி இருக்கும் ஆனால் அம்பேத்கருடைய கட்சி வந்து குடியரசுக் கட்சி அது மாதிரி இந்த தர்ம சக்கரம் போட்டு அப்படி ஒரு கொடி இருக்கும் அதுவும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அவங்க என்னங்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த காவியோட உள்ள வரக்கூடாது நீங்கள் வந்து மதவாதி அம்பேத்கர் வந்து இந்துவா அவர் வந்து அப்படி அப்படியெல்லாம் ஏதோ அவங்களுடைய அதெல்லாம் நாகரிகம் ஓகே அதை பற்றி நமக்கு அவங்க ஆட்சேபனையை தெரிவிக்கட்டும் ஜனநாயக முறையில் தெரிவிக்கட்டும் அது கொஞ்சம் முதல்ல பேச்சுவார்த்தையாக இருந்தது நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் நமக்கு அது வந்து அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் பொதுவான தலைவர் நீங்கள் வந்து எங்களை அங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறது தவறு அப்படின்னு உடனே அவங்க கோஷங்கள் போட ஆரம்பித்தாங்க அந்த அம்பேத்கர் மணிமண்டபத்தை பூட்டிட்டாங்க அப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கும் தள்ளுமுள் இருந்தது போலீஸாரும் அவங்களோட எவ்வளவோ சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்த முயற்சி பண்ணாங்க அது ஒரு பத்து இருபது நிமிஷம் அதை நீடிச்சுட்டே இருந்தது அவங்களுடைய கோஷங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருந்தது கூட உடனே தந்தை பெரியார் திராவிடர்களுக்கும் அந்த அமைப்பை சார்ந்தவங்களும் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க அப்புறம் இங்க இருந்த யாரோ வந்தாங்க நாங்கள் அதெல்லாம் கவனிக்கல நாங்கள் முழுக்க முழுக்க அங்கே போய் நம்ம நிகழ்ச்சியை நடத்திட்டு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருந்தோம் காவல்துறையினர் எவ்வளவோ அவங்களையும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க ஆனாலும் அவங்க கடைசி வரைக்கும் சம்மதிக்கலை அவங்க உள்ள உட்காந்து மறியல் பண்ணுறாங்க நம்ம இந்து சனாதனம் ஒளிகை காவி ஒளிகை இதெல்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி கொஞ்சம் அருவருக்கத்தக்க நடவடிக்கைகள்லாம் அங்கே இருந்தது இருந்தாலும் அப்புறம் காவல்துறையினர் வந்து அது ஒரு சுமூகமாக பண்ணணுங்கிறதுக்காக அதில் இருக்கிற ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட பேசி அவங்க வந்து அந்த துண்டு இல்லாமல் ஒரு நாலு பேர் மட்டும் உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துவது என்பது புதிதல்ல இந்து மக்கள் கட்சி துவங்கிய காலத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இருக்கோம் அது என் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஆனாலும் அங்கே ஏதோ கொஞ்சம் ஒரு பக்குவம்மையும் பார்த்தேன் எனக்கு ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் மீது இந்த இந்த நிமிடம் வரை கூட எந்த விதமான வெறுப்புணரும் அல்ல ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை நாங்கள் வந்து எங்களுடைய தோழமை அமைப்பாக தான் இன்னைக்கு நான் கருதுறேன் ஆனால் அந்த சிறுத்தைகள் அமைப்பை அந்த சிறுத்தைகள் அமைப்புக்கு தொடர்பில்லாதவர்கள் அந்த கொடியை அந்த பேனரை திருமாவளவனுடைய அந்த ரெப்புடேஷனை வந்து ரொம்ப லாபகமாக திராவிடரை கழகத்தை சார்ந்தவர்களும் ரொம்ப லாவகமாக ஒரு சில நக்சல் சிந்தனையாளர்களும் ரொம்ப லாவகமாக இஸ்லாமிய கிறிஸ்துவ மத அமைப்பை சார்ந்தவர்களும் அதை வந்து அங்க பயன்படுத்திக் இருநூறு பேர் ஒரு இருநூறு முந்நூறு பேர் இருக்கும்போது இவங்கெல்லாம் இந்த அமைப்புகள் இல்ல அந்த உடையவர்கள் இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் தெரிஞ்சா கண்டுபிடிச்சிருக்கேன் அவங்க ஒன்றும் ஒன்னும் ஒளிவு மறைவா இல்ல இவங்க இல்லை சிறுத்தை கொடி வச்சுருக்காங்க சிறுத்தை பனியன் வச்சுருக்காங்க அந்த அடையாளங்கள் வச்சுருக்காங்க திருமாசாருடைய படத்தை வச்சிருக்காங்க ஆனால் தந்தை பெரியார் திராவிட பனியன் போட்டிருக்கிறாங்க புரியுதுங்களா இதில் என்ன நான் கண்டுபிடிக்கிறது ஒன்று ஒன்றும் பெரிய விஞ்ஞான பூர்வமாக அங்கெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த இஸ்லாமிய அமைப்பு சாணம் அவங்க தொப்பியெல்லாம் வச்சு அதே அடையாளங்களோட தான் இருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் அதிகமான ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை புரியுதுங்களா அப்போது அவங்க கொஞ்சம் கூட்டம் சேர்த்துட்டாங்க உள்ளே போய் பூட்டிக்கிட்டாங்க

இல்ல எல்லாருமே கோஷம் அங்க போறவங்க எல்லாருமே ஜெய் பீம் கோஷம் போடுவாங்க அவங்க அவங்க இயக்கத்தினுடைய முழக்கத்தை எழுப்புவாங்க ஆனா பிறரை விமர்சிக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ண மாட்டாங்க நீங்க போட்ட கோஷம் எல்லாம் வெளியவே நின்னு போட்டது உள்ள போய் அம்பேத்கருக்கு மாலை செலுத்தி விட்டு சில கோஷங்கள் போட்டிருக்கீங்க வெளிய நீங்க என்ன மாதிரி கோஷம் போட்டு வெளிய ஜெய் பீம் கோஷம் ஜெய் பீம் என்றே சொல்லிடுவோம் இந்துக்களின் தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு எல்லாம் கோஷம் போட்டீங்களாமே ஆமா இந்து மதத்து வேண்டாம்னு சொல்லிட்டு புத்த மதத்துக்கு தழுவுனர் அம்பேத்கர் இந்த இடத்துல தான் புரிதல் தவறா இருக்குங்க சரி இந்த இடத்துல நான் ரெண்டு மூணு கோஷத்தை சொல்லிடுறேன் இந்த கோஷம் எல்லாம் அந்த இடத்துல தேவையா சோ அம்பேத்கருக்கு மரியாதை கொடுக்கணும் அங்க போயிட்டு அவருக்கு மாலை அணிவிக்கணும் அவருடைய புகழ் பாடிட்டு வரணும்னு போறீங்க இந்துக்களின் தலைவர் அம்பேத்கார்னு கோஷம் படுறீங்க அதே போல இந்து மதத்திலிருந்து அதாவது மதம் மாறியவர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு கோஷம் போடுறீங்க நான் சொன்னன அம்பேத்கர் சுதீத்கர் இல்ல இந்த இடத்துல அந்த கோஷம் எதுக்கு தேவை அம்பேத்கருடைய கொள்கைகளை பட்டியலின மக்களுக்காக சட்டம் போட்டு வச்சிருக்காரு சரி அந்த சட்டப்பூர்வமா எங்க பட்டியலின மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகளை கூட கிடைக்க விடாமல் அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிட்டு சிறுத்தை போன்ற அமைப்புகள் செயல்படுகிறார் இல்லைங்களா சரி அதுக்காக தான் அங்கே பண்ணுறது சார் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்த போனீங்களா இல்லை இடஒதுக்கீடு கோரிக்கையாக அந்த இடத்துல வாங்கி கொடுக்க அதை யார் யார் கொடுக்கணும் யார் யாருக்கு கொடுக்க வேணான்னு சொல்கிறதுக்கு அந்த இடத்துல கோஷம் போட போராட்டம் நடத்த போனீங்க அம்பேத்கர் இல்லை ஒரு வயலன்ஸ் கிரியேட் பண்ண அங்கே போனீங்களா அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துவது என்பது அம்பேத்கருடைய கொள்கையை நிலைநாட்டுவது சரி அதுக்காக அம்பேத்கர் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக நம்ம சில முழக்கங்கள் எழுப்பியிருக்கோம் நாங்கள் போனாலே விடுதலை சிறுத்தைகள் பார்த்தாயா பார்த்தாயா மதவெறி சக்தி பார்த்தாயா சனாதனத்தை வேறு இருப்போம்னு அவங்க கோஷம் போட்டிருந்தாங்க இல்ல ஆரம்பத்துல நீங்க உள்ள போய் கோஷம் போட வேண்டியது ஏன் வெளியவே நின்னு வயலன்ஸ் பண்றீங்க வெளிய ஒரு வயலன்ஸ் பண்ணல அங்க இருக்கிற ஏசி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு உங்ககிட்ட இந்த மாதிரி கோஷம் எல்லாம் அங்க போடாதீங்க சார் நீங்க நேரா உள்ள போய் மரியாதை செலுத்துங்க அப்படின்னா நாங்க என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி ரவுடித்தனம் பண்றோமா அடாவடித்தனம் பண்றவங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சார் அவங்க அங்க இருக்கிறாங்க அவங்க நாங்க போனோன்னே அவங்க கும்பல் சார் ஆரம்பிச்சாங்க நாங்க என்ன சிறுத்தைகளா சார் முதல்ல அவங்களை வெளியே போய் சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் அதுல இன்னும் இந்த வாரத்தையும் நீங்களே உங்களுடைய வீடியோலையும் பயன்படுத்திருக்கீங்க உண்மை ஆமா இதையே நீங்க ஒரு போலீசார் கிட்டேயும் சொல்லிருக்கீங்க சொல்லிருக்கேன் ஏன்னா சிறுத்தைகள் வந்துங்க எங்க போனாலும் என்ன பார்த்தாலே இப்படியான முழக்கம் எடுப்ப வேண்டிய அவசியம் என்ன இப்படியாக எங்களை பிரிவென்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதைத்தான் நான் அவர்ட்ட சொல்றேன் அவங்கள அப்புறப்படுத்துங்க அதைத்தான் நான் அவர்ட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் நான் இந்துக்களின் தலைவர் அம்பேத்கர்னு சொன்னா அவங்களுக்கு கோவவரம் தான் சார் செய்யும் அப்படியே ஆமா விடுதலை சிறுத்தையும் கோவம் இந்து மதம் வேண்டான்னு ஒரு லட்சம் பேரோட புத்தமத புத்த தழுவுனர் திரு அம்பேத்கர் யார் மருத்த இந்து மதம்னா என்ன சொல்லுங்க புத்த மதம்னா என்ன அம்பேத்கர் என்ன வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அவர் குடியரசு கட்சியினுடைய தலைவர் அவர் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை நேசித்த ஒரு தேசிய தலைவர் சொல்லுங்களா அவருடைய சட்டத்தினால் இந்தியா ஒன்றுபட்டு இருந்தது ஆனா இவங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிட்டு இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்ட ஈவேரா படத்தையும் போட்டுக்கிட்டு இவங்க அம்பேத்கர் கொள்கைகளை புறக்கணித்து கொள்கைகளை எதிராக செயல்பட்டார் சுதந்திரமே கொடுக்க வேண்டாம்னாரு தெரியுமா உங்களுக்கு இவரை வந்து இந்தியா முழுக்க வேணாலும் சுதந்திரம் கொடு தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு சார் அன்னைக்கு காலகட்டத்தில் அதெல்லாம் நீர்த்து போச்சு சார் இந்த வரலாறுல எதுக்கு நீங்க உங்க உட்காந்து பேசி இந்த வரலாறு நேற்று நீங்க மரியாதை செலுத்த போனீங்களா இல்ல அந்த ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் சண்டே டிசம்பர் ஆறு நாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் சார் டிசம்பர் ஆறு வந்து நாங்க போய் சொல்லி டிசம்பர் ஆறு ஒரு பதற்றமான ஒரு தேதி அது வந்து பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட நாள் டிசம்பர் அம்பேத்கர் நினைவு நாளுங்கிறான் சரி நீங்க அதை வந்து மசூதி இடிச்ச நாளுங்கிறீங்க இல்ல நீங்க உச்ச நீதிமன்றத்திலேயே அங்க எல்லா விஷயங்களும் தீர்க்கப்பட்டு எல்லா

காவல்துறை உளவுத்துறை கண் முன்னால தான் ஒரு

நீங்க இதுல எந்த இடத்துல வில்லங்க விளம்பரம் தரறீங்களா சார் ஒவ்வொரு இடத்துலயும் போய் மரியாதை செலுத்தணும்ன்ற நோக்கத்துல நீங்க வந்து ஏதேனும் பிரச்சனை பண்ணி வயலன்ஸ் கிரியேட் பண்ணி ஊடக வெளிச்ச நம்ம பக்கம் திரும்பிட்டு நினைக்கிறீங்களோ அர்ஜுன் சம்பத் நேற்றைக்கு விட்டுறதா ஒரு காவி துண்டு கூட போட்டு பாரு அம்பேத்கர் மேல அப்படி நான் சொல்றாங்க அது வந்து காவி போடாதவர் இல்லீங்களா அம்பேத்கர் எந்த மதத்துக்கு மாறினாரு புத்த மதத்துக்கு புத்த மதத்தோட சின்னம் என்ன காவிதானுங்க சரி இப்ப அம்பேத்கர் வந்து சமாதி வைக்கும் போது இருங்க அம்பேத்கர் சமாதி காவி போத்தி தான் வச்சாங்க

வந்து ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது இந்து மகாசபை ஹிந்துத்துவ சக்திகள் தான் என்றைக்குமே அம்பேத்கரை தூக்கி பிடிச்சிருக்கிறமே ஒழிய பட்டேல் செலவு மாதிரி அம்பேத்கருக்கு செலவு வச்சிருந்தா அவங்க நம்பியிருப்பாங்க சார் அத செய்ய மாட்டேன் எப்படி தெரியுமா செலவு வச்சாரு எங்க தலைவர் மோடி அப்படி அம்பேத்கர் அப்படி கால் மேல கால் போட்டு சூட் கோட் போட்டு நிற்பார் புரியுதுங்களா மோடி அப்படி செலவு வச்சாரு நீங்க எல்லாம் அம்பேத்கர் எங்க வச்சிருக்கீங்கன்னா தரையில உட்கார வச்சிருக்கீங்க திமுக காரணம்லாம் இந்த அவரே வாரிசு சார் இவர் அம்பேத்கர் வாரிசு கிடையாது அருமை நண்பர் எழுச்சி தமிழர் அன்பு சகோதரர் அவர் ஈவேராவோட வாரிசு ஏன் தெரியுமா ஈவேராவோட வாரிசுகள் எல்லாம் பெரியார் தாசனாக இருந்தவர் போய் முஸ்லீமா மாறி அப்துல்லா வரும்போது இதே அவருக்கான வரவேற்பு கூட்டத்தில் போய் திருமா சொல்றாரு நானும் மாற போற முஸ்லீமா அப்படிங்களா

அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துடைய தலைவர் ஐயா வைப்பா அவருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சரி அவர் பாருங்க டிசம்பர் ஆறு அன்னைக்கு அம்பேத்கர் நினைவு நாள்ல அவருடைய நினைவு நாள் அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு அம்பேத்கருடைய சட்டங்களை அம்பேத்கருடைய கொள்கைகளை விலக்கி பேசிட்டுதான் நான் வந்தேன் ஏன்னா அம்பேத்கர் என்ன விடுதலை என்ன தனிப்பட்ட சொத்தா சொன்னாங்க வேணா அங்க வச்சுக்கலாம் ஏன்னா அவர் இ வேற அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டவர் புரியுதுங்களா

நாங்க அம்பேத்கரை சீர்திருத்தவாதியா ஏத்துக்குறோம் அம்பேத்கரை ஒரு மாபெரும் தலைவரா தேசிய தலைவரா ஏத்துக்குறோம் நீ அவரை ஜாதி தலைவரா மாத்திரம் முயற்சி பண்ணிட்டு இருக்க இல்ல அம்பேத்கர் சாதி தலைவரா விடுதலை சேர்த்துக்கள் என்ன அப்படிதான் ஹைலைட் பண்றாங்க வந்து அங்க நேத்து மாலை போட வேண்டாம் நாங்க மாலை போடக்கூடாதுன்னு சொல்லலை சார் அப்படிதான் சார் சொன்னாங்க வராதண்ணா இதோட வராதங்கிறான்

பாரத்தா கி ஜெய் சொன்னேன் வெற்றிவேல் வீரவேல் சொன்னேன் அம்பேத்கர் அம்பேத்கர் என்ன சம்பந்தம் அம்பேத்கர் வந்துங்க நீங்க அம்பேத்கர் ஒரு லட்சம் அம்பேத்கர் வந்துங்க போய் அந்த குளத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு போறாரு கூட்டிட்டு போறாரு கோஷம் என்ன கோஷம் சரி அரகர மகாது சரி நான் சொல்லட்டுங்களா நான் சொல்கிறது சொல்றேன் பாருங்க அம்பேத்கர் வந்து அவர் பௌத்த நெறி தழுவும் போது இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளை எடுத்துட்டு இருக்காரு ஆமா அவர் எடுத்தது எனக்கு பிரம்மன் விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகிய கடவுள்கள் மீது நம்பிக்கை இல்லை அவர்களை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு ராமன் மற்றும் கிருஷ்ணன் மீது நம்பிக்கை இல்லை அவர்களையும் வணங்க மாட்டேன் நல்லது இதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்ல அவர் வன அவர் நீங்க கோஷம் போடுறீங்க அங்க நின்னுவில்லை ஏங்க அவரத கோஷம் போட்டு அப்புறம் ராமர் கோயிலுக்கு அவருடைய மனைவியை அவங்க காலை யாரை சொல்றீங்க அம்பேத்கர்

இவரை போய் வந்து ரொம்ப நல்ல தலைவர் அப்படிங்கிறீங்க என்ன வந்து அமைதியாக போ வள்ளலார கும்பிடு வள்ளுவரப்படினு சொல்கிற எண்ணெய் அம்பேத்கரை நேசின்னு சொல்கிற எண்ணெய் வந்து நான் வன்முறை அளங்குறீங்க நான் என்ன சொன்ன நேத்திக்கு அம்பேத்கருக்கு திருமாவளவன் மரியாதை செலுத்துனாரு ஒரு செய்தியா முடிஞ்சுச்சு சார் நீங்க பண்ண வயலன்ஸ் பெரிய இதா விஷயுவா பரவிட்டு இருக்கு சோசியல் வயலன்ஸ் நாம் என்ன ஒரு பெரிய சண்டை நடந்தது இல்லை ஒரு வைலன்ஸ் கிரியேட் ஆச்சுல்ல ஒரு சண்டையும் இல்லைங்க உண்மையிலேயே நான் அந்த மாதிரி நீங்களும் போய் மரியாதை செலுத்திட்டு போயிருக்கலாம்ல சார் அப்படித்தான் சார் நாங்க வந்தோம் ஏன் சார் எங்களை செலுத்த விடல எதுக்கா சார் மண்டபத்தை போட்டு காவல்துறையும் உங்க பக்கம் நிக்கல சார் நான் காவல்துறையும் உங்களுக்கு எதிராக காவல்துறை எங்களை வந்து அங்க வந்து அந்த கேட்டை திறந்து உள்ள கூட்டிட்டு போனாங்க ஆமா அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க இல்லனா காவல் துறை எங்களை நைசா பேசி கிளப்பி இருப்பாங்க அவர் ரவுடி தனதுக்கு பணிஞ்சு போயிருப்பாங்க சரி எடுத்து மண்டபத்தை போடுற அதிகாரி யார் சார் சிறுத்தைகள் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் அங்க செஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்க விடுதலை சிறுத்தைகள் செய்ய வச்சிட்டாரு அர்ஜுன் சம்பத் அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க எங்களை அந்த அந்த நிலை கொண்டு வந்துட்டாரு அவருடைய அவருடைய கோஷம் அம்பேத்கருக்கு எதிரான கொள்கை அங்க அவங்கதான் அம்பேத்கர் கொள்கைக்கு எதிரானவங்க அவங்க ஈவேரா சார் தெளிவாக சொல்லு நீ ஒரு பெரிய அரிஸ்ட்

நாங்க வந்து அம்பேத்கர் வந்து நாங்க வந்து வேற யாரும் வரக்கூடாது எங்களுக்கு தான் அம்பேத்கர் சொல்றது மக்கள் புரிஞ்சுப்பாங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நீங்க வந்து ரஜினிகாந்தினுடைய ஆன்மீக அரசியலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கக்கூடியவர் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை அதே போல அதிசயம் அற்புதம் நடக்கும் நல்லா சொல்லியிருக்காரு ஒரு புதுவிதம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாத்துட்டோம் தாராளமா மாத்திட்டோம் எல்லாத்தையும் மாத்தணுன்றவரு புதுசா அவங்களுடைய மக்கள் மன்றத்திலேயே நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க அவர் நீண்ட காலமாக அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள ஒருத்தர் யாராவது தலைமை ஒருங்கிணைப்பாளராக போட்டுக்கலாம் மற்ற இன்னொரு கட்சியில இருந்து வந்தவர் அதுவும் அவர் தான் ராஜினாமாவே அவரை தூக்கி வளர்க்கறாங்க அந்த கட்சியில இருந்து இருந்து அவரை கொண்டு வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கக்கூடிய இடத்துல அவருடைய நிர்வாகிகள்ல ரசிகர்களில் யாரும் ஒருத்தரு கூட திரு ரஜினிகாந்த் கிடைக்கல பார்த்தீங்களா இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா எல்லாருமே ரஜினிகாந்தை பத்தி பேசுறதுக்கு அவர் ஒரு நல்லவர் அவர் வல்லவர் அவர் வந்து சிறப்பானவர் நல்ல மனிதர் இப்படித்தான் எல்லாருமே பேசுறாங்களே நேத்து கூட கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அறிவிச்சது அவரு அவரை விமர்சனம் பண்றதை விட்டு போட்டு அவர் ஒரு ரெண்டு பேர்த்த நிர்வாகிகளை நியமனம் பண்ணிருக்கிறாரு சரி அவங்க மேலதான் விமர்சனம் பண்றாங்களே ஒழிய அப்ப இதுல இருந்தே நீங்க விமர்சனம் மக்களுடைய நம்பிக்கையை சம்பாரிச்சு விமர்சனம் ஐயா தமிழரிமணியும் அர்ஜுன் மூர்த்தியையும் நியமித்ததாலோ அர்ஜுன் சம்பத்த கூட பக்கத்தில் வச்சிருந்தாலே நாங்க கேள்வி கேட்டிருப்போம் அவங்க நிர்வாகிகள்லாம் ஒருத்தர் கூட இல்லையா இந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆகுறதுக்கு அது அவங்க நிர்வாகிகள் கேட்குது சார் நீங்க ஏன் கிளப்பி விட்றீங்க அப்படி எல்லாம் அனைத்து மாநில அந்த மாவட்ட அந்த செயலாளர் எல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ணி அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கி சரி ரஜினி ரசிகர்கள்லையும் அவருடைய மாவட்ட நிர்வாகிகள் நிறைய பேர் இப்ப வந்தாங்க பாத்தீங்களா ராகவேந்திரா மண்டபத்தில் உட்காந்து ஆலோசனை நடத்தினாரு அவங்கள இல்லை ஒருத்தர் யாராவது தலைமையை ஒருங்கிணைப்பாளராக நியமிச்சிக்கலாம்ல ரஜினிகாந்தால் இருந்து தான் ஒரு ஆள் தேவைப்படுது பட்டவர்த்தனமாக தெரியுது அவர் பிஜேபி ஆளு ரஜினிகாந்த் அப்படின்னு ரஜினிகாந்த் வந்துங்க அப்படி அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடியவர் அல்ல அவர் வந்து ஏற்கனவே ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி அதன் பிறகு தான் அவர் வந்து இந்த ட்விட் போட்டு அதுக்கப்புறம் அவருடைய வீட்டின் முன்பாக இவங்க ரெண்டு பேர்த்த நியமிக்கிறாரு ரஜினிகாந்தை இந்த ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகளோ மக்கள் மந்த நிர்வாகிகளோ அல்லது ரஜினிகாந்த் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ அவர் யார நிர்வாகிகளோ நியமிக்கிறாங்களோ அவங்களே அத்தனை பேர் ஏத்துக்கிட்டாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா இல்ல இல்ல அவங்க ஏத்துக்கல அவங்க அதிருப்தி அப்படின்னு நீங்க இதுல வந்து இல்ல அதிருப்தி சொல்ல ஒரு ஒரு அதிருப்தி சொல்ல சார் அதிருப்தி எல்லாம் சொல்ல சார் இங்க ரஜினி சார் சுத்தி மக்கள் ரஜினி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அவருடைய தனிப்பட்ட உரிமை அவருக்கு தெரியும் எதை எங்க எப்படி செய்யணும்ங்கிறது அவருக்கு ரஜினி சார் வந்து அவர் ஆன்மீக அரசியல் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு அவர் பிஜேபி ல சேரல தனி கட்சிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு நீங்களா அவரை போய் இழுத்து 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 அவர் பிஜேபி அவர் பிஜேபி இயக்குதுன்னு நீங்களா சொல்றீங்க இதெல்லாம் அனுமானம் இந்த அனுமானத்தை ரஜினி அவர்களோடு நெருங்கி பழகியவன் அவரை தெரிந்தவன் புரிந்தவன் என்கிற முறையில் நான் வந்து மறுக்கிறேன் அந்த குற்றச்சாட்டு தவறான ஒரு எளிய சாமானியன் கேட்கிறான் சார் பிஜேபி நேற்று வரைக்கும் அறிவுசார் பிரிவின் தலைவராக இருந்தவர் கூப்பிட்டு தலைமை ஒருங்கிணைப்பாளராக ரஜினிகாந்த் போடுறாரு அப்புறம் என்ன கொள்கை என்ன மத சார்பற்ற ஆன்மீக அரசியல் அப்படின்னு கேட்குறாங்க பிஜேபி வந்து ஒரு மத சார்புடைய கட்சின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு நீங்க இந்த கேள்வி கேட்க நான் கேட்கல சார் சாதாரண சாமானிய எளிய மனிதனுக்கு தான் சொல்றேன் அந்த எளிய மனிதனுக்கு புரிஞ்சிருக்குது பிஜேபி வந்து ஒரு எந்த மதத்துக்கும் எதிரான அமைப்பு அல்ல அது வந்து ஒரு ஆன்மீக அரசியலை அது நடந்தது ரஜினியோட ஆன்மீக அரசியல் சரியா பாஜகவின் ஆன்மீக அரசியல் என்னவோ அதே ஆன்மீக அரசியல் தான் ரஜினியுடைய ஆன்மீக அரசியல் பாஜகவினுடைய ஆன்மீக அரசியல் நாடு முழுமைக்குமானது சரி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் வழிகாட்டுதலில் அதனுடைய பிரான்ச்சு ரஜினி அதோட பிரான்ச்சு ரஜினி வழி தனி வழி சார் அமைப்பு ரீதியா இதுக்கு அதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க நாடு முழுவதும் தனி கட்சி வச்சிருக்கிறார் நாடு முழுவதும் மோடியுடைய ஆன்மீக அரசியல் அப்படியே நீங்க நம்ம என்ன அன்பு சகோதரர் சீமான் சொன்ன மாதிரி அவரை வந்து பிரதமருக்கு போட்டியா கொண்டு வராதீங்க நான் பிரதமருக்கு போட்டியா இல்ல சார் என்னுடைய ஒரு துளி வேர்விக்கு ஒரு பவும் தங்க காசு கொடுத்த இந்த தமிழகத்துக்கு சேர செய்ய வந்திருக்கிறார் சரி 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 இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் ஆன்மீக அரசியல கொண்டு வர அதை தான் நான் சொல்றேன் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா பாஜகவின் ஆன்மீக அரசியல் அதற்கு மோடி இருக்கிறார் அதோட பிரான்ச் ரஜினின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படி நான் சொல்லல இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் நீங்க வந்து அதை அப்படி ட்விஸ்ட் பண்ண பாக்குறீங்க இல்ல 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 நீங்க சொல்ற அந்த வார்த்தையோட அர்த்தமே இதுதான் இப்படி தான் போய் பொருள் அந்த இந்த அர்த்தம் மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நீங்க ஒன்னும் அப்படி திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டியதில்ல பாரதிய ஜனதா கட்சி அதனோடு அமைப்பு ரீதியாக எந்த விதமான தொடர்பும் ரஜினி ஆரம்பிக்கக்கூடிய கட்சிக்கு கிடையாது ரஜினியினுடைய ஆன்மீக அரசியல் கொள்கை என்பது பல விஷயங்களில் பிஜேபி அகில இந்திய அளவில் நரேந்திர மோடி அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகளோடு ஒத்துப்போகிருக்கு புரியுதுங்களா அதனால தமிழ்நாட்டில் வந்து இவர் ஒரு திராவிட இயக்கத்திற்கு மாற்றா அவர் வந்து இந்த ஆன்மீக அரசியலை முன்னிறுத்துறார் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் செயல்பட இருக்கிறார் ஆதரிக்கிறோம் வந்து வந்து அவர் அவங்களுக்கு ஏஜெண்டா செயல்படுறாரு இவங்களுக்கு முகமுடியா செயல்படுறாரு இவர் அவங்கள மறைமுகமா கால் உணவுக்கிறார் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இல்ல அப்படி ஏதாவது இருந்தா கூட வெளிப்படையா திரு ரஜினிகாந்த் சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க ரஜினிகாந்த் வெளிப்படையானவர் எதையும் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் நீங்களா எல்லாம் அனுமானம் பண்ணி அவரு குருட யானை பார்த்த மாதிரி ஆன்மீக அரசியல்னா என்ன காது மாதிரி இருக்குதுன்னு அப்படி ஒவ்வொருத்தர சொல்லிட்டு இருந்தா தப்பு இல்லை நான் கேட்கக்கூடியது திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்துவிட்டார் சரிங்களா கொரோனா காலம் நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன்றாரு இங்க பிரச்சாரத்துக்கு இந்த கொரோனா காலத்திலே திரு ஸ்டாலின் முதல் கொண்டு ஐயா இருந்து எல்லாரும் வீதிக்கு இறங்கி மக்களுக்கு வந்து மழை வெள்ளத்தில் கூட போயிட்டு பயணம் செஞ்சு நிறைய விஷயங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் எங்கேயுமே போக மாட்டாரு அப்படின்னா அது எப்படி சார் வாக்காமாம் எங்கேயுமே போக மாட்டாருன்னு சொன்னாரு தான் சொல்றாரு நான் பிரச்சாரத்துக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அவர் வந்து நான் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் தன்னுடைய உடல்நிலை குறித்து மக்கள் மதியில சொல்லிருக்காரு அவர் வரமாட்டேன்னு எப்படி சொன்னாரு நிச்சயமா வருவாருங்க பிரச்சாரத்துக்கும் வருவார் ரஜினிகாந்த் வருங்க அதெல்லாம் நீங்களா எப்படி கொரோனா காலம் என்பதால் நான் பிரச்சாரத்தில் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அண்ணாத படத்துல நான் முழு முழு வீச்சுல போய் அவர் வந்து பண்ண முடியாம இருக்கலாமே ஒழிய சே ரஜினிகாந்த் மக்கள் மத்தியில எழுச்சியை உருவாக்குவார் இருநூத்தி தொகுதியிலும் அவருடைய அந்த ஆன்மீக அரசியல் அந்த அணியினுடைய வேட்பாளர்கள் இருப்பார்கள் இருப்பார்கள் தொகுதிக்கும் ரஜினி போவார் இருநூத்தி நாலு தொகுதிக்கும் போக வேண்டிய அவசியம் இல்ல எல்லா தலைவர்களும் இருநூத்தி நாலு தொகுதிக்கும் போயிருவாங்க சார் இன்னைக்கு எளிய மனிதர்கள் கிட்ட போய் அணுகி நிறைய தலைவர்கள் இன்னும் ரீச் ஆகாம கூட இருக்காங்க நீங்க வந்து ரஜினிகாந்த் அந்த மாதிரி எதுவுமே செய்யாம ரீச் ஆயிடுவாரு அவர் முப்பது நாள்ல சீமான் சொல்ற மாதிரி முப்பது நாள்ல முதல்வர் ஆவது எப்படின்ற மாதிரி ஏற்கனவே பதினெட்டு நாள்ல ஒரு கட்சியை பதிவு பண்ணி ஆட்சிக்கு கொண்டு வந்தவர் சார் ரஜினி

சூப்பர் ஸ்டார் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க அவருடைய வாய்ஸ் எல்லாருடைய இல்லங்களுக்கு மட்டுமல்ல உள்ளங்களுக்கு உள்ளங்கைக்கே போய் சேர்ந்துரும் ஆமா இல்லங்களுக்கு மட்டுமல்ல உள்ளங்களுக்கு இதுவரைக்கும் போனது என்ன தெரியுங்களா எப்ப ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா வர மாட்டாரா இந்த பதிலுக்கே இப்பதான் முற்றுப்புள்ளி இருக்கு இந்த வாய்ஸ் எப்படி எடுப்படும் மக்களுக்கு நீங்க எப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பரபரப்பா டெய்லியும் அரிக்க விட்டு டெய்லி போராட்டம் நடத்தி டெய்லி தகராறு பண்ணிட்டு ஏட்டிக்கு போயிட்டு இந்த அரசியல பார்த்து பழகிட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அதாவது எதிர்மறையா யாரையும் விமர்சனம் பண்ணாம எல்லாருடைய நல்ல தன்மையும் உள்வாங்கி கொண்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற இந்த ஆன்மீக அரசியல்ங்கிறது ரஜினியினுடைய புது ஸ்டைல் புது ஸ்டைல் இந்த ஸ்டைல் வந்து மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறது இனிமேல் தான் நீங்க பாரு அதான் மக்களின் வாழ்வாதாரத்துக்கே ரஜினிகாந்த் சொல்லவே மாட்டார் மாதிரி எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டாரு கந்தனுக்கு அரோகரன் மட்டும் சொல்லுவாரு சொல்ல வேண்டிய பிரச்சனைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு மட்டும் அறிக்கை கொடுக்கறாரு டெல்லியில மிக பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கல அத பத்தி எதாவது பேசிக்கலாமே வேலை செய்யலும் பள்ளிக்காரமையும் அத பத்தி எதாவது பேசிக்கலாம் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய கருத்துக்கள் இதுக்கெல்லாம் ரஜினி எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் சார் மக்களின் பிரச்சனை ரஜினிகாந்த் சொல்றீங்க ரஜினிகாந்த் விவசாயிகளுக்காக ஏதாவது குரல் கொடுக்கணும்ங்கறீங்க ரஜினிகாந்த் மீத்தனுக்காக குரல் கொடுக்கணும் ரஜினிகாந்த் அந்த காலத்துல பாதி பாத்தீங்கன்னா குரல் உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவர் கட்சியை ஆரம்பித்த உடனே அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிக்ளேர் பண்ண போகிறார் கட்சி கொள்கை கொடி எல்லாமே அவர் தான் அறிமுகப்படுத்த போறாரு அதுல எல்லாத்துக்கும் விடை அது வரைக்கும் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கோ மக்களின் வீதிக்கு வந்து போராட்டத்துக்கோ பேச மாட்டார் ரஜினி மக்கள் மன்றத்தை சார்ந்த ஒவ்வொருவனும் அன்றாடம் மக்களுக்கான சேவை பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஊடக வெளிச்சம் இல்ல எத பண்ணாலும் விளம்பரம் ரஜினிக்கே வெளிச்சம் இல்ல ஊடக வெளிச்சம் ரஜினிக்கு இருக்கலாம் சார் ரஜினி எப்பவுமே இடது கை கொடுக்கறது வலது தெரியாம அவர் வந்து இந்த திமுக மாதிரி ஒரு டியூப் லைட்டை உபயம்னு போட்டு அதுல பூரா எழுதி வைக்கிற ஆள் இல்ல ரஜினி புரியுதுங்களா ரஜினியினுடைய மக்கள் மன்ற சேவைகள் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு அன்றாட எவ்வளவு நற்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு சரி இப்பெல்லாம் வந்துங்க நீங்க வந்து ஒன்றிணைவோம் வான்னு சொல்லி ஐபேக் கம்பெனி கூட்டிட்டு வந்து எல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு அப்படி பண்றது அல்ல ஆன்மீக அரசியல் போர் வரட்டும் காத்திருங்கள் அப்படின்னு சொன்னாரு போர் வந்துருச்சு போர் வந்துருச்சு அவர் போர்ல பங்கு எடுக்க மாட்டார் போல தெரிஞ்சு போர்ல சட்டமன்ற உறுப்பினரா எங்கேயும் ஏதேனும் ஒரு எம்எல்ஏ பதவிக்காக போட்டிட்டு போறாரா அவர் என்ன வைக்கோ மாதிரி பாதியில உட்டு போட்டு ஓடிடுவார் நினைக்கிறீங்களா

அவர் வேட்பாளர் நிற்க மாட்டார் அவர் அவர் வந்துங்க நல்லா தெரிஞ்சுங்க அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாரு பதவிக்கு வர்றது வர்றதல்ல ஆன்மீக அரசியல் என்பது அடுத்து நாற்காலியை பிடிப்பதல்ல அடுத்த தலைமுறையை சரி செய்வது சிஸ்டத்தை சரி பண்ணுவது ஆன்மீக அரசியல் சரி சரி ஆன்மீக அரசியல்னா இமயமலை போயிட்டு பொங்கசோர் வாங்கி சாப்பிட்டு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு நான் வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறதுல ஆன்மீக அரசியல் லஞ்ச ஊழலை வேறு இருப்பது ஆன்மீக அரசியல் பார்க்கலாம் அவருடைய ஆன்மீக அரசியல் எப்படி பயணிக்கு போகுதுன்னு பார்க்கலாம் சார் ரஜினியுடைய அரசியல் என்ன மாதிரி பயணிக்க போது திரு அர்ஜுன் சம்பத்தினுடைய பயணமும் என்ன மாதிரி இருக்க போகுது அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் போகிறோம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஆன்மீக அரசியல் மலரும் நம்முடைய இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் நிச்சயமாக தமிழக வாக்காள பெருங்குடி மக்கள் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவார்கள் அதிசயம் நடக்கட்டும் சார் நன்றி 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 நேர்களை மீண்டும் ஒரு குடிப்பறக்கூத நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்